ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. அதிகாலை 4:23 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் ஆயில்யம். அதிகாலை 4:54 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடர்த்தியான லாபம் கிடைக்கக்கூடிய அம்சமான நாள். நவ கிரகங்களில் பஞ்சமஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது பண வரவுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறத விட உத்தியோக ரீதியான வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்டவங்க கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனச்சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஒரு சில பேர் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறங்கிற அந்த எண்ணத்தோடு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையக்கூடிய சூழல் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். குடும்பஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறத விட குதூகலம் அதிகரிக்கும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் வெளிநாட்டு பயணங்களும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே பேச்சு போட்டி மாணவர்களை பொறுத்தளவுக்கு பேச்சு துறையில் உள்ளவர்களும் பேச்சு போட்டியில் உள்ளவர்களும் மேடை சம்பந்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொள்கிறவங்களும் இன்றைய நாளில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும். முத்தாய்ப்பான வெற்றி அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தகுந்த வெற்றி இன்றைய நாளில் அமையும். யாராலும் மறுக்க முடியாத, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயங்கள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. மத போதகராக உள்ளவங்க, பள்ளிக்கூட அல்லது கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக உள்ளவங்க, இவங்க எல்லோருமே இன்றைய நாளில் வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களையும் நல்ல மதிப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நீதிமன்றப்படி ஏறினவங்க அந்த நீதிமன்ற வழக்கிலிருந்து விலக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுமையாக செயல்படுவது, பொறுப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரத்தோடு கூடிய ஆதாயங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசாங்க ரீதியில் அனுகூலங்கள் மிகுதியாகும். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு முயற்சி எடுத்து சொந்த காலில் நிற்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லை ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெடிய வெடிய உழைக்கிறதை விட முடிகிற வரைக்கும் முயற்சி செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செலந்தியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். திரும்பிய பக்கமெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நாள் முழுவதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் அந்த எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆசையே இல்லாத முயற்சியும் முயற்சியே இல்லாத ஆசையும் பயன் தராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் விலகக்கூடிய அருமையான நாள். பொதுவாகவே குடும்பத்தில் வந்து அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்ற வழக்குகளில் விலக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DL. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பு அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே வேகம் அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அரசாங்க வகையில் அலைபேசி வகையில் நல்ல தகவல் நாடி வரும். பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் பணி இழப்பு காரணமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட மீண்டும் பணியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கைங்கிறது சில பேருக்கு பயணமாகவும் சில பேருக்கு பந்தயமாகவும் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாளாக இன்றைய நாள் அமையுது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். பண வரவுகளில் வந்து பதட்டம் இல்லாத நன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். வருகிற பணத்தை என்னதான் வருமானம் வந்தால் கூட அந்த வருமானத்தை வந்து சிக்கனம் செய்து அந்த வருமானத்தில் வெகுமானத்தை காக்கக்கூடிய பக்குவமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து பெரியவங்க வரைக்கும் குதூகலத்தோடு ஒற்றுமையோடு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் மிகுதியாகக்கூடிய உண்மையான நாள். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். இரும்பு சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும். மர வேளையில் உள்ளவர்களுக்கும் உர விற்பனை செய்கிறவங்களுக்கும் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் விவேகமான வெற்றியான வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GO. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பும் மதிப்பும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். உத்வேகத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். புதிய புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல்யம் ஏற்படக்கூடிய பண வரவுக்கு மேலான திடீர் பிரபல்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இருக்கிற ஏரியாவில் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கான உரித்தான ஒரு சூழலை இன்றைய நாளில் உருவாக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாணம் சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. 10 இடத்துல கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகும். சின்ன தொழிலாக, அதாவது சிறு தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே பெருந்தொழிலில் உள்ளவர்கள் தொழிலதிபர் என்ற பட்டம் கிடைக்கக்கூடிய அதற்கான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். பொதுவாகவே தொழில் மற்றும் வியாபார ரீதியில் இது நாள் வரையில் இருந்த தேக்க நிலை மாறி ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BR.
இன்றைய ஆன்மீக தகவலில் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சுருக்கமான ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடன் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. அது வந்து சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது அறிமுகமான புதிய ஒரு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த உதவி செய்ததற்கு உண்டான நன்மைகள் கிடைக்காமல் தேவையில்லாத உபத்திரவம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழலில் அடுத்தவங்களுடைய ஆபத்துக்காக நம்ம வந்து கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடன் தொகை திரும்பி வராமல் தேவையில்லாத வில்லங்கம் வந்துன்னுவீங்களே, இந்த மாதிரியான வில்லங்கத்திலிருந்து விலகி கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடன் கொடுத்த தேதி அல்லது கடன் கொடுத்த நாள் அல்லது கடன் கொடுத்த நேரம் இந்த மூன்றில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் போதும், ஞாபகம் இருந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுக்க திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நீங்கள் கடன் கொடுத்த தேதியோ அல்லது கடன் கொடுத்த மாதமோ அல்லது கடன் கொடுத்த நேரமோ அல்லது கடன் கொடுத்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாள் இந்த விஷயங்களில் எது தெரிஞ்சாலும் அந்த என்ன தெரிஞ்சதோ, உதாரணமாக கடன் கொடுத்த தேதி மட்டும் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு, வந்து மற்ற நேரம் ஞாபகம் இல்லை அப்படின்னா தேதி மட்டும் எழுதலாம். கடன் கொடுத்த நாள் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நாள் மட்டும் எழுதிக்கலாம். அந்த வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை எழுதிக்கலாம். ஒரு பேப்பரில் எழுதி ஒரு சின்ன மண் குடுவையில் வந்து நிறைய குடுவை தண்ணி வச்சு அதில் வந்து இந்த தேதியோ அல்லது மாதமோ எழுதியிருப்பீங்களே அந்த பேப்பரை வந்து ஒரு சிறிய மஞ்சள் தொட்டு மஞ்சள் போட்டு வச்சு அந்த குடுவுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு இரவு உங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கட்டும். அதற்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு முருகர் சன்னதிக்கு போய் ஏதாவது ஒரு முருகர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் சன்னதியில் வந்து வேண்டுதல் அல்லது அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த முருகன் சன்னதியிலிருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மண்பானை எடுத்து ஏதாவது ஒரு நீர்நிலையில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கடன் வாங்கினவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்காத ஒரு சூழல் இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர் வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக அந்த கடனை கொடுத்துடலாங்கிற எண்ணத்தை நிச்சயமாக உரித்தாக்கக்கூடிய நிச்சயமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.